வணக்கம் நண்பர்களே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வெளிநாடுகள் மற்றும் வட இந்திய மாநிலங்களில் வசிக்கும் ஏராளமான பறவைகள் மணக்குடி, சுசீந்திரம், தேரூர், புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் முகாமிட்டுள்ளன. இந்த பறவைகள் குறித்து வனத்துறையினர், பறவை ஆர்வலர்கள் கணக்கெடுத்து வருகின்றனர். குறிப்பாக சிகப்பு கால் உள்ளான், பச்சை உள்ளான், மண்கொத்தி உள்ளான் உள்ளிட்ட வெளிநாட்டு பறவைகள் ஏராளமாக வந்துள்ளன. ஆர்டிக் பனிப்பிரதேசத்திலிருந்து 12,000 கிலோமீட்டர் பயணம் செய்து 26 கிராம் எடை கொண்ட கொசு உள்ளான் என்ற பறவை இங்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த ஒரு பதிவை பார்க்கலாம். இன்னைக்கு பறவைகள் கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு குமரி மாவட்டத்தில் நம்ம அந்த மணக்குடி பறவைகள் பாதுகாப்பு பகுதியான புத்தளம் உப்பளத்தில் நிற்கிறோம். ஒரு ஓகிப்பியலுக்கு பிறகு பறவைகள் வரத்து ரொம்ப குறைஞ்சிட்டு, உள்நாட்டு பறவைகள், வெளிநாட்டு பறவைகள். பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய பறவைகளான இந்த பூனாரை, கூளக்கடா, அப்புறம் வர்ணநாரை, புள்ளிமுக்குத்தாரா, ஊசிவால் வாத்து, இதெல்லாம் ரொம்ப பார்க்க முடியல. இன்றைக்கி நம்ம நிறைய கொஞ்சம் பறவைகளை பார்த்தோம். அதில் அந்த பிளாக் விங்ஸ் டில்டன்னு சொல்லுவாங்க, அது உள்நாட்டு பறவை, அது பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் கூளக்கடா பார்க்க முடிஞ்சுது, வர்ணநாரை பார்க்க முடிஞ்சுது, கொக்கு இனங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் வெளிநாட்டு பறவைகள் கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சுது. அதில் சாண்ட் பைப்பர்னு சொல்லுவாங்க, அந்த பறவை பார்க்க முடிஞ்சுது. க்ரீன் ஷாங்குன்னு சொல்லுவாங்க, சிவப்பு கால் உள்ளான், பச்சைக்கால் உள்ளான். அப்புறம் ஆர்டிக், அந்த பனிப்பிரதேசத்திலிருந்து 12,000 கிலோமீட்டர் பறந்து வரக்கூடிய ஒரு சின்ன பறவை கொசு உள்ளான்னு சொல்லுவோம், அதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு வெயிட்டே பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேரும்போது ஒரு 20 கிராம் தான் இருக்கும். இங்கேருந்து பழையபடி அந்த நாட்டுக்கு போகும்போது 26 கிராம் தான் இருக்கும். மிகச்சிறிய பறவை அந்த பறவை இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய முடிஞ்சுது. அப்புறம் கண்டிஷ் ஃப்ளவர்னு சொல்லுவோம், ஒரு மண் கொத்தி உள்ளான், அந்த பறவையையும் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது. மொத்தத்தில் என்னென்னா பறவைகள் வர வர குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் வாழிடங்கள் சிதைக்கப்படுதல், அழிக்கப்படுதல், அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் டிசம்பர் ஜனவரியிலலாம் நிறைய மழை பெய்யுது. அதனால் இந்த வாழிடங்கள் பாதிக்கப்பட்டு பறவைகள்லாம் அங்கே வந்திருந்த முதல் தூக்கத்தில் அந்த பறவைகள்லாம் வேறு இடங்களுக்கு திசை மாறி போயிட்டுது. இந்த பறவைகளுக்கு வாழ்கின்ற இடத்துல ஆக்கிரமிப்புகள் நிறையா இருக்குது, மனித தலையீடு நிறையா இருக்குது, மனித தொந்தரவு நிறையா இருக்குது. இதையெல்லாம் மாவட்ட நிர்வாகம், வனத்துறை இவங்கெல்லாம் கண்காணித்து அவற்றையெல்லாம் நீக்கி பறவைகள் வந்து தங்குவதற்கும், வாழிடங்களிலே அச்சுறுத்தலின்றி வாழ்வதற்கும், நல்ல மீன் உணவு கிடைப்பதற்கும் வழிவகை செய்ய வேண்டும். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.